இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய பணக்காரன் வந்து உங்க கையில 86,400 ரூபாய் பணத்தை கையில கொடுத்துட்டு இந்த பணத்தை நீ செலவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான்னா, நீங்க அந்த பணத்துக்காக கொஞ்சம் கூட உழைக்கல, நீங்க ஜாலியா உங்க வீட்டுல வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. தூங்கிட்டு இருக்கும் போது அவனே வந்து வீட்டு வாசல் கதவை தட்டி, இந்தாப்பா 86,400 ரூபாய் பணத்தை கையில புடி, இதே மாதிரி நான் டெய்லி உனக்கு வந்து 86,400 ரூபாய் பணம் தரேன் அப்படின்னு சொன்னான்னா என்னவெல்லாம் யோசிப்பீங்க, என்னவெல்லாம் செலவு பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க அப்படின்னு ஒரு செகண்ட் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு வீடு வாங்கலாமா, நம்ம ஒரு கார் வாங்கலாமா, ஒரு பயங்கரமான ஒரு பைக் வாங்கலாமா, இல்ல நம்ம நமக்கான சொந்தமா ஒரு ஐலாண்டே வாங்கிடலாமா அப்படின்னு கூட யோசிக்கிற மாதிரி நம்ம வந்து போவோம் இல்ல. ஆனா இங்க ஒரு சின்ன ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரே நாள செலவழிச்சு முடிக்கணும், அதை கொண்டு போய் பேங்க் லாக்கர்ல போட்டு வைக்கிறது அப்படின்ற வேலையெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. ஒரே நாள நீங்க செலவு பண்ணல அப்படின்னா அந்த பணம் அப்படியே வந்து டிசப்பியர் ஆயிரும் அப்படின்னு வந்து அவன் சொல்றான், அப்படியே காணாம போயிரும் அப்படின்னு வந்து அவன் சொல்றான். இப்போ நீங்க என்ன செய்வீங்க? கண்டிப்பா நீங்க ஓட ஆரம்பிச்சிருப்பீங்க, ஏன்னா அந்த 86,400 ரூபாய செலவு செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் உங்களுக்கு இருக்கு. சோ இப்போ ஒரு விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு 86,400 ரூபாய் தினமும் கிடைச்சிட்டு இருக்கு. அந்த தினமும் கிடைக்கிற 86,400 ரூபாய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணம் கிடையாது, பணம் வெறும் ஒரு பேப்பர் மட்டும்தான். ஆனா அதை விட பயங்கர பிரைஸ்லெஸ், அதாவது இந்த ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் கூட பிரைஸே இல்லை, யாருனாலுமே இதுக்கு ஒரு பிரைஸை பிக்ஸ் பண்ணவே முடியல இன்னி வரைக்கும் உலகத்துல. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான விஷயம் வந்து உங்களுக்கு தினமும் வந்து கிடைச்சிட்டு இருக்கு, அதுதான் 86,400 செகண்ட்ஸ். உங்களோட அந்த 86,400 செகண்ட்ஸ் கரெக்டா, வர்த்தா, செம்மையா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அப்படின்ற மாதிரி செலவு பண்ணீங்களா, இல்ல சும்மா உட்கார்ந்துகிட்டு அந்த பணத்தை டிசப்பியர் ஆக விட்ட மாதிரி அந்த செகண்ட்ஸ் டிசப்பியர் ஆக விட்டீங்களா அப்படின்ற விஷயத்த நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு கனவு இருந்துச்சு அப்படின்னா அந்த கனவுக்காக நீங்க என்ன வேணாம் செய்யலாம், எதை வேணாம் செய்யலாம், ஆனா அந்த கனவு ஒரு நாள் கண்டிப்பா ரியாலிட்டியா மாத்துங்க, மாத்தாம விட்டுறாதீங்க. அண்ட் பி தி பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். பை.